ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பீசஸ் வந்து நம்ம கிங் சைடு வந்து ப்ராப்பரா கோஆர்டினேட் ஆகாம இருந்தா, ஸோ நம்ம வந்து அந்த கிங்கை வந்து எப்படி அட்டாக் பண்ண போறோம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்காக பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப ரீசெண்டா நடந்த டெக் மகிந்திரா அப்படின்ற டோர்னமெண்ட்ல இருந்து ஒரு மூணு கேம்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேம் பத்தி நம்ம பார்க்க போறது கிடையாது, அதுல இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான பொசிஷன்ல எப்படி அட்டாக் பண்ணாங்க அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய லேர்னிங்ஸ் கிடைக்கும். ஸோ வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போற பொசிஷன் வந்து எந்த கேம்லேருந்து எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, லெவன் அரானியன் வர்சஸ் டூடாக்கு நடந்த ஒரு கேம் தான் அது. ஸோ இப்போ டூடா பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த பொசிஷனில் வந்து நைட் D7 ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நைட் D7 மூலிமா கரெக்டாக வந்து பிளாக் கிங்கை வந்து நம்ம வந்து பனிஷ் பண்ணணும். ஸோ அதுக்கு கரெக்டான மூவ் என்ன அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, பிளாக் உடைய பீசஸ் எல்லாருமே லெஃப்ட் ஹண்ட் சைடில் இருக்காங்க, பிளாக் உடைய கிங் மட்டும் தனியாக ரைட் ஹண்ட் சைடில் இருக்காங்க. ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா, பிளாக் உடைய பீசஸ் வந்து ப்ராப்பராக கோஆர்டினேட் ஆகலை, ஆக்டிவாக இல்லை, அவருடைய கிங்குக்கு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக டிஃபென்ஸும் பண்ணலை. ஸோ நம்ம எப்பவுமே நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிங் வந்து சேஃபாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஸோ ஒயிட் உடைய கிங் வந்து சேஃபாக தான் இருக்குது, ஏன்னா வந்து பிளாக்குடைய பீசஸ் எல்லாமே வந்து பிளாக்குடைய பேஸ் ரேங்க்ல தான் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஒயிட்டுடைய கிங் சேஃப்டியை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லை, ஒயிட்டுடைய கிங்குக்கு முன்னாடி பான்ஸ் வந்து சூப்பராக வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ட் ஒயிட் பீசஸும் பார்த்தீங்கன்னா பிளாக் கிங்கை நோக்கி தான் வந்து இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து நம்ம வந்து எப்படி ப்ராப்பராக ஒரு அட்டாக்கை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் நம்ம யோசிக்க போகிறோம். ஸோ இதுலேருந்து நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் மூவ்ஸும் யோசிக்கலாம். ஸோ ஒரு பீஸை நம்ம சாக் பண்ணி அது மூலிமா நம்ம அவளுடைய பீஸ் வந்து எப்படி ஆப்னண்ட்டுடைய கேம்ப்குள்ளே போற போகிறாரு அப்படின்றத பற்றியும் நம்ம யோசிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அரோனியன் வந்து ப்ளே பண்ண பெஸ்ட்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஆக்சுவலாக இதுதான் பெஸ்ட்டான மூவ், நைட் டேக்ஸ் F7, இந்த நைட்டை வந்து சாக் பண்ணுறாரு. ஸோ இந்த நைட்டை பிளாக் அக்செப்ட் பண்ணார்னா என்னாகும் பார்த்தீங்கன்னா, குயின் E6 செக் வருது, ஏன்னா இந்த பான் சப்போர்ட்னால குயின் E6 செக் வருது. ஸோ குயின் E6 செக் மூலிமா பார்த்தீங்கன்னா, இப்போ கிங்குக்கு இருக்கிற ஒரே ஸ்கொயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி கிங் வந்து F8க்கு தான் போய் ஆகணும், ஓகேங்களா? ஏன்னா இந்த டயகனல்ல பாத்தீங்கன்னா குயின் கவர் பண்றாரு, இந்த குயின் கவர் பண்றாரு. சோ நான் ஆரோ மட்டுமே போட்டுட்டு பீஸை மூவ் பண்ணாமல் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக தான். ஏன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு பீஸை வந்து தப்பாக சாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து ஒரு பீஸ் டவுன் ஆகிடும், அதுக்கப்புறமா ஸ்லோவாக உங்களுடைய ஆப்னண்ட் வந்து ட்ரில் டவுன் பண்ணி கேமையை வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவார், ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய குயின் வந்து E6 இருக்குது, திருப்பி கிங் பார்த்தீங்கன்னா ஃபர்தராக அவருடைய F8க்கு போயிட்டாரு. இப்போ இங்கே நைட்டு கிடையாது, ஏன்னா இந்த நைட்டை கேப்சர் பண்ணிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் திருப்பி அதுக்கு அடுத்த மூவ் என்ன பண்ண போறீங்க அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிங் சைடில் வந்து பான்ஸ் வந்து சூப்பராக இருக்குது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு பானை வந்து புஷ் பண்ண போறீங்க. ஒரு பானை நீங்கள் எதுக்காக புஷ் பண்ண போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஷப் பார்த்தீங்கன்னா கிங் சைடை நோக்கி இருக்காரு. ஸோ இந்த டயகனல் வந்து, இந்த பிஷப் வந்து ஒரு சூப்பரான டயகனல், நீங்கள் இந்த பான் மூலிமா ஒரு வே தரீங்க இந்த பிஷப்க்கு. அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த F7 ஸ்கொயரில் வந்து நீங்கள் வந்து ஒரு செக்மேட்டும் த்ரெட்டன் பண்ண போறீங்க, ஓகேங்களா? ஏன்னா இப்போ குயினால் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டே பண்ண முடியாது, ஏன்னா குயின் வந்து உள்ளே இருக்காரு, ஏன்னா குயினையும் மறைச்சிக்கிட்டு இந்த நைட் இருக்காரு. அண்ட் குயினும் இங்கே வந்தார்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் பிஷப் எடுத்துகிட்டு போயிட்டு G6 போடும்போது இந்த டயகனல் வந்து அட்டாக்ல இருக்கும். ஸோ அதனால குயின் எடுத்துகிட்டு இங்கேயும் வர முடியாது. அப்படி இல்லை, நீங்கள் ஜஸ்ட் பான் புஷ் பண்ணும்போது மட்டும் குயின் எடுத்துகிட்டு இங்கே வந்தார்னா நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த பானை கேப்சர் பண்ணிவிட்டு கிங்குக்கு ஒரு செக் தரலாம். ஸோ இந்த செக்கை வந்து பிளாக்கிங் அக்செப்ட் பண்ணார்னா பிளாக்குக்கு வந்து குயினே போயிடும். இப்போ நான் சொன்னது வந்து சில பேருக்கு புரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ இதை நான் வந்து அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இது ஃபஸ்ட் டைம் புரியலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த வேரியேஷன்லாம் வந்து நம்ம வந்து போர்டுலேருந்து மூவ் பண்ணாமே நம்மளுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கிங் வந்து இந்த நைட்டை வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயின் E6 செக். இப்போ இந்த பான் வந்து குயினை கார்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஓகேங்களா? அண்ட் அது மட்டும் இல்லை, குயின் பார்த்தீங்கன்னா இந்த லைனையும் இந்த டயகனலையும் ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கிங்குக்கு இருக்கிற ஒரே மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிங் F8 தான். ஸோ கிங் F8க்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம், இந்த பிஷப் வந்து ஒரு வழி விட போறோம். ஸோ இந்த பிஷப்க்கு நம்ம வழி விடணும்னா நம்ம இந்த பானை வந்து ஜென்டலா புஷ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இந்த நம்ம பானை புஷ் பண்றோம், இப்போ நைட்டை வச்சு பிளாக் கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ணலாம். பட் நீங்க நைட்டை வச்சு கேப்சர் பண்ணாலும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குயின் வந்து ஹேங்கிங்ல இருக்கு, ஓகேங்களா? ஸோ அதனால உங்களால நைட்டை வச்சு கேப்சர் பண்ண முடியாது. இப்போ பிளாக் இந்த இடத்துல என்ன பண்ண முடியும் நீங்கள் யோசிங்க, ஏன்னா பிளாக்கால் பார்த்தீங்கன்னா அவருடைய டாட் ஸ்கொயர் பிஷப் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது.
ஏன்னா இந்த பிஷப் வந்து கேம்ப்குள்ள வர முடியாது, ஏன்னா இங்க பான்ஸ் இருக்கு. இங்க வந்தாலும் இந்த பிஷப் எல்லாம் வந்து பெருசா வந்து டிஃபெண்ட் எல்லாம் பண்ண முடியாது, இங்கேயும் எங்கேயுமே வர முடியாது. ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது ஒயிட்டுக்கு. அண்ட் பிளாக் உடைய குயினை பாருங்க, அவரால் வந்து இங்க சி செவனுக்கு வர முடியும், அப்படி இல்லைன்னா டி எட்டுக்கு வர முடியும், அப்படி இல்லைன்னா இ எட்டுக்கு வர முடியும். சி செவனுக்கு வந்து மேபி அவர் இந்த டயக்னல வந்து த்ரெட் பண்ணலாம், பட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளுடைய பீசஸ் வந்து அதை விட ஃபாஸ்டா இருக்கு. ஸோ அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டி எட்டுக்கு வரலாம். ஸோ டி எட்டுக்கு வந்தா என்ன ஆகும்? ஸோ டி எட்டுக்கு வந்தா ஒன்றும் பெருசா ஆக போறது கிடையாது, ஏன்னா இந்த டயக்னல் வச்சுட்டு அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா, அவருக்கு இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இ எட் தான். பட் நீங்க குயின் இ எட் பிளே பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல சிம்பிளா பிளாக் என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இந்த பானை கேப்சர் பண்ணிட்டு ஒரு செக் தரலாம். ஸோ கிங்குக்கு இருக்கிற ஒரே மூவ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பானை தான் அக்செப்ட் பண்ணி ஆகணும். இந்த பானை அக்செப்ட் பண்ணா பிளாக் வந்து குயின் போயிடும். இந்த செக்மேட்டை பாத்தீங்கன்னா பிளாக் வந்து வொர்க் அவுட் ஆகாது. சோ இந்த இடத்துல மேபி பிளாக் பாத்தீங்கன்னா ஓகே நைட் வச்சும் கேப்சர் பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த பானை வச்சு நாம கேப்சர் பண்ணி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் திங்க் பண்ணார்னா சிம்பிளா நம்ம பிஷப் எடுத்துட்டு வந்து நம்ம பிஷப்க்கு வே விட்டோம் இல்லையா, இந்த பானை வச்சு. சோ இந்த டயக்னல்ல போறோம். சோ இதுக்காக தான் நம்ம வந்து இந்த பானை புஷ் பண்ணது. இப்ப இந்த எஃப் செவன் ஸ
ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக நைட்டெக்ஸ் F7 ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா இந்த சாக்கை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கல டூடா. ஆக்சுவலாக டூடா என்ன ப்ளே பண்ணார்னா குயின் C7 ப்ளே பண்ணுறாரு. ஸோ குயின் C7 ப்ளே பண்ணி இங்கே வந்து ஒரு பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. அருணன் பார்த்தீங்கன்னா நைட் H8 ப்ளே பண்ணார். ஸோ நைட் H8 ப்ளே பண்ணுறதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக் வந்து இன்னும் செக்மேட்லாம் கிடையாது, ஒயிட் கிங்கால் சர்வே ஆக முடியும். இப்போ குயின் H2 செக்கு, இப்போ F1 நீங்கள் குயின் எடுத்துகிட்டு வந்து H1 போட்டால் கூட கிங் வந்து இங்கே வந்து E2 போயிடுவார். ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கிங்குக்கு வந்து ஃபர்தராக எந்த அட்டாக்குமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நைட் வந்து இங்கே G6 எடுத்துகிட்டு வந்து ஒரு செக் தரத்துக்கு த்ரெட் இருக்குது. அண்ட் குயின் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம இந்த பானை புஷ் பண்ணிவிட்டு பிஷப்பையும் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா மேட்டிங் அட்டாக் இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஆல் இன் ஆல் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த நைட்டை வந்து பிளாக் அக்செப்ட் பண்ணலன்னா கூட ஒயிட் தான் வந்து கேமை வந்து ஃபினிஷ் பண்ணுவார். ஏன்னா வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பான் இருக்குது. இப்போ இந்த F7 இருக்க பானை கேப்சர் பண்ணியிருக்கிறோமா எக்ஸ்ட்ரா 2 பான்ஸ் இருக்குது. ஸோ இது மூலிமா வந்து கேமை வந்து ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற பொசிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே டெக் மகிந்திரா டோர்னமெண்ட்லேயே நடந்த இன்னொரு கேம் தான், ரிச்சர்ட் ராப்பர்ட் வர்சஸ் குகேஷ்க்கு நடந்த கேம் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் ராப்பர்ட் வந்து ஒயிட் பீஸஸ் ஹேண்டில் பண்ணிட்டுருக்காரு. ஸோ ஸ்டெயிட்டாக நம்ம பார்க்க போகிற பொசிஷனுக்கே நம்ம வந்துடலாம். இப்போ நீங்கள் இந்த பொசிஷனை பாருங்கள், நம்ம வந்து இந்த பானை வந்து அட்டாக் பண்ணுறோம். இப்போ பிளாக் என்ன பண்ணுறாருன்னா இந்த பானை புஷ் பண்ணி இங்கே கார்ட் பண்ணுறாரு. பட் பிளாக் வந்து ஒரு விஷயத்தை மறந்துட்டார், அவருடைய கிங் வந்து தனியாக இருக்காரு. அதை அவர் டிஃபெண்ட் பண்ணாமல் இந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இடத்துல ஒயிட்டுக்கு பெஸ்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஷப் டேக்ஸ் F7. ஸோ பிஷப் டேக்ஸ் F7 மூலிமா ஒயிட் என்ன அச்சீவ் பண்ண போகிறாரு, இந்த சாக்ரிஃபைஸை அக்செப்ட் பண்ணால், சப்போஸ் இந்த சாக்ரிஃபைஸை பிளாக் அக்செப்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த H6 பான் ஃபாலோ ஆகும். அண்ட் குயினும் பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே வருவார். அண்ட் இந்த E5 பானை வந்து பிளாக் கவனிக்காமல் விட்டுட்டார்னா இந்த E5 பானை பார்த்தீங்கன்னா ஃபர்தராகவும் நம்ம புஷ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த E5 பானை வச்சு நம்ம வந்து D6 பானை கேப்சர் பண்ணால் கூட நெக்ஸ்ட் ரூக் வந்து கேம்குள்ளே வந்துடுவார். ஸோ ரூக் கேம்குள்ளே வந்தாலும் இன்னும் ஒயிட்டோடைய அட்டாக் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல சப்போஸ் பிளாக் பார்த்தீங்கன்னா இந்த பானை கேப்சர் பண்ணுறது வச்சுக்கோங்களேன், சிம்பிளாக நம்ம வந்து நைட்டெக்ஸ் E5 செக் ப்ளே பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு நைட் பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்காரு. ஸோ நைட்டெக்ஸ் E5 செக்குக்கு அப்புறமா கிங் E7. ஸோ கிங் E7க்கு அப்புறமா நம்ம அழகாக ரூக் எடுத்துகிட்டு வந்து E1 போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான அட்டாக்கு. ஸோ அதனால இந்த வேரியேஷனுக்குள்ளேயும் பிளாக்கால் போக முடியாது, இந்த பானை வந்து கேப்சர் பண்ண முடியாது ஓகேங்களா. ஓகே இந்த இடத்துல வந்து குயின் F8 ப்ளே பண்ணிக்கலாம். ஏன்னா குயின் எக்ஸ்சேஞ்ச் கேட்கலாம், குயின் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுக்குமா பொசிஷன் சிம்பிளிஃபை ஆகிடும். அண்ட் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கும், அதை வச்சு கேமை ஃபினிஷ் பண்ணிடலாம் நீங்கள் திங்க் பண்ணலாம். பட் நம்ம வந்து குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நம்மளுக்கு இன்னொரு ஒரு சூப்பரான மூவ் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா இந்த பானை வந்து பிளாக் கவனிக்காம விட்டாரு, நம்ம பானை புஷ் பண்ணுவோன்னு சொன்னோம். ஸோ அதனால் நம்ம வந்து பானை புஷ் பண்ணுறோம். பானை புஷ் பண்ணுறது ஒரு டெம்போவோட வருது, டெம்போனா நம்மளுக்கு வந்து ஒரு செக்கோட வருது ஓகேங்களா. ஸோ பிஷப்பை வச்சு இங்கே கேப்சர் பண்ணிக்கலாம். பட் பிஷப்பை வச்சு கேப்சர் பண்ணாலும் இந்த இடத்துல நைட் ஃபோர்க்கு ஒன்று இருக்குது, நம்ம நைட் எடுத்துகிட்டு வந்து G5 ப்ளேஸ் பண்ணுறோம். இப்பயும் ஒரு செக் வருது ஸோ ஓகேங்களா. இப்பயும் ஒரு செக் வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், கிங் E7 ப்ளே பண்ணாலும் நம்ம வந்து அழகாக இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிக்கலாம். இந்த பிஷப்பை இப்போ கேப்சர் பண்ணது மூலிமா நம்ம பார்த்தீங்கன்னா விட்ட பீஸை எடுத்துட்டோம். அண்ட் அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு இப்போ எக்ஸ்ட்ரா 2 பான் இருக்குது. ஸோ இது மூலிமா கேமை வந்து சூப்பராக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ அதனால் குயின் F8
கேட்டோம் பார்த்தீங்கன்னா பிளாக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. பட் பிளாக்கு வேற என்ன மூவ் தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பிளாக்கு வந்து இந்த இடத்துல எந்த மூவுமே ஒர்க் அவுட் ஆகாது. பிளாக்குடைய பீசஸ் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா கோஆர்டினேட் பண்ணாதனால பிளாக்கால இந்த இடத்துல ப்ராப்பரா டிஃபெண்டே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே, நான் வந்து இந்த இடத்துல மேபி நான் கிங் எடுத்துட்டு போயிட்டு நான் E7 பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் பிஷப்பையோ இல்ல குயினையோ மூவ் பண்ணிட்டு இங்க நான் சேஃபா உள்ள கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்கால திங்க் பண்ண முடியாது. சிம்பிளா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிங்க நீங்க E5 கொண்டு வந்தாலே இந்த பான் வந்து E5 ஓபன் பண்ணிடுவாரு. சோ இந்த E5 நீங்க ஓபன் பண்ணா முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூக் வந்து E5 குள்ள வருவாரு. ஓகேங்களா? இந்த பானையும் உங்களால கேப்சர் பண்ண முடியாது, ஏன்னா இங்க குயின் வந்து கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா? சோ இங்க இருந்து ஒரு மேட்டிங் காம்பினேஷன் இருக்கு. சோ அது மூலமா ஒயிட் வந்து கேமை வந்து சூப்பரா ஃபினிஷ் பண்ணிடுவாரு. சோ ஆல் இன் ஆல் பாத்தீங்கன்னா இந்த பொசிஷன்ல இருந்து தான் வந்து நம்ம வந்து எப்படி வந்து கிங்கை வந்து அட்டாக் பண்ண போறோம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து இங்க பானை அட்டாக் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பானை டிஃபெண்ட் பண்றது மூலமா நம்ம வந்து இங்க இந்த பானை வந்து நம்ம வந்து கேப்சர் பண்றோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக கேமில் பார்த்தீங்கன்னா பிஷப் டேக்ஸ் F7க்கு அப்புறமா இந்த சாக்கை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒயிட் தான் வந்து இந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணார். ஏன்னா பிளாக் வந்து இந்த சாக்கை அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஒயிட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா 2 பான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு ஒயிட் வந்து ஈஸியாக கேமை வந்து என் கேம் வரைக்கும் ட்ரில் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிற கேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே டெக் மகேந்திராவில் நடந்த கேம் தான். இது வந்து இஃபன் ஹூ வாசஸ் இரினா க்ருஷ் அப்படின்றவங்களுக்கு நடந்த கேம் தான். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 மூவ்ஸ்க்கு மேலே நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பொசிஷனில் இப்போ வந்து பிளாக் தான் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த பொசிஷனில் உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதுன்னு பாருங்கள். ஸோ பிளாக் வந்து என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும்? ஓகேங்களா? ஸோ பிளாக்குடைய கிங் வந்து சேஃபாக இருக்காரா, ஒயிட்டுடைய கிங் சேஃபாக இருக்காரா? சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் கிங்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகி தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல பிளாக் என்ன மாதிரியான டெசிஷன் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒயிட்டுடைய பான்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க. பிளாக்குடைய பான்ஸை வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குயின் B3 செக் தராங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து ஒரு சூப்பரான சான்ஸ். ஸோ இப்போ பிளாக் என்ன பிளே பண்ணலாம்? இப்போ பிளாக்குக்கு இருக்கிற த்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த F7 ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டோடைய 2 பீஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை வந்து பிளாக் வந்து டிஃபெண்ட் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த F7 ஸ்கொயரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக ரூக் F8 பிளே பண்ணுறார். ஸோ நீங்கள் ரூக் F8 பிளே பண்ணி இந்த F7 ஸ்கொயரில் வர த்ரெட்டை வந்து ஸ்டாப் பண்ணுறீங்க. பட் இந்த இடத்துல ஒயிட்டுக்கு வந்து இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு வே இருக்குது. அது என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான விஷயந்தான். குயின் எடுத்துகிட்டு வந்து E7 பிளேஸ் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய சோல்ஜர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்காக வந்து சூப்பரான ஒரு பாதையை க்ரியேட் பண்ணி தராங்க. நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் அழகாக போயிட்டு வேலையை மட்டும் முடிச்சுட்டு வாங்க, யாராலையும் நம்மளை தொட முடியாது அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல குயின் E7க்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா குயின் வந்து நெக்ஸ்ட் F6 வருவாரு, அண்ட் அதுக்கப்புறமா குயின் வந்து G7 வருவாரு. ஸோ G7 பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு செக்மேட் காத்துட்டு இருக்கு. ஸோ இதை வந்து பிளாக்கால் கண்டிப்பாக தடுக்கவே முடியாது. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா ஒயிட்டோடைய பான்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன ப்ளே பண்ணாலுமே இந்த செக்மேட்டை வந்து உங்களால் தடுக்க முடியாது. ஸோ எல்லா விஷயமும் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலருந்து தான். இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணணும், என்ன டெசிஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் இந்த பொசிஷனுடைய ஸ்டார்டிங்லேருந்து கேட்டேன். இந்த இடத்துல பிளாக் என்ன டெசிஷன் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்கணும். ஏன்னா ஒயிட்டோடைய குயின் பார்த்தீங்கன்னா இந்த F7 ஸ்கொயரை மட்டும் அட்டாக் பண்ணலை, அவர் வந்து இந்த E7 ஸ்கொயருக்கும் வரத்துக்கு த்ரெட் தராரு. ஏன்னா E7க்கு வந்துட்டாருன்னா F6 அதுக்கப்புறமா G7 மூலிமா அவருடைய பான்ஸே அவருக்கு சூப்பராக வே தராங்க. ஸோ அந்த அட்டாக்கிங்கை வந்து உங்களால் வந்து தடுக்கவே முடியாது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த அட்டாக்கிங்லேருந்து எஸ்கேப்பே ஆக முடியும். அண்ட் குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த பொசிஷன் வந்து ஒரு ட்ராயிஷான பொசிஷன் தான். ஸோ இது வந்து ட்ரா ஆக வேண்டிய கேம் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி குயின் B3 செக்னால ஒயிட் வந்து கேமை வந்து வின் பண்ணிட்டாரு. ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து நம்மளுடைய டேக் அவே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பான் ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ பார்த்த 3 பொசிஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பான் ஸ்ட்ரக்சர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய உதவியாக இருந்திருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீஸ் கோஆர்டினேஷன். ஸோ நம்மளுடைய பீஸ் கோஆர்டினேஷன் எந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கணும். அண்ட் 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பீஸ் கோஆர்டினேஷன் ப்ராப்பராக இருந்தாலும் நம்மளுடைய கிங் சேஃப்டியை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த பொசிஷனில் வந்து என்னதான் பிளாக்கு வந்து பீஸ் கோஆர்டினேஷன் ப்ராப்பராக இருந்தாலும் அவர் வந்து குயின் B3 செக் மூலிமா அவருடைய கிங் சேஃப்டியை வந்து கோட்டை விட்டுட்டார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிளாக்கால் வந்து கேமை வந்து ஹோல்ட் பண்ண முடியல. ஓகேங்களா? அண்ட் கடைசியான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்னன்ட் கிங் வந்து சேஃபாக இல்லைன்னா அதை எப்படி பனிஷ் பண்ணுறது அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபைனலாக நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.